அன்பார்ந்த நேயர்களே, வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் எங்கள் உளம் கனிந்த இன்பம் பொங்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். விஷிங் யூ ஆல் அ ஹாப்பி அண்ட் ஜாயஸ் தீபாவளி. கடந்த ஆண்டு தீபாவளி நன்னாளில், அதாவது நவம்பர் 14 அன்று இந்த சேனலை தொடங்கினோம். சேனல் ஆரம்பித்து 1 நிறைவு பெற இருக்கிறது. திருக்குறளையும் இசையையும் மையமாக வைத்து தொடங்கப்பட்ட இந்த சேனலில் ஏறக்குறைய 100 மேற்பட்ட காணொலிகளை வழங்கியிருக்கிறோம். இப்பொழுது திருக்குறளில் 10 முடிந்து 11 அதிகாரமான செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தில் நுழைந்திருக்கிறோம். இந்த தருணத்தில் எங்களுடன் இந்த பயணத்தில் பயணித்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு காணொலியையும் பார்த்து எங்களுக்கு ஊக்கமும் ஆதரவும் தந்து கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கு முதற்கண் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். திருக்குறளில் கூறப்பட்டுள்ள அறக்கருத்துக்களை தங்கள் அற்புதமான பேச்சுக்களாலும் கதைகளாலும் நமக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கும் எங்கள் நட்புகளுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் நேரத்தையும் திறமையையும் எங்களுக்காக ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பை எதிர்பார்க்கிறோம், உதவியை வேண்டுகிறோம். மற்றும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். முதலாம் ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி அடுத்து வரும் நட்புகளின் குரல் சுற்றில் உங்கள் அனைவரையும் பங்கேற்க அழைக்கிறோம். இதுவரை பங்கேற்காதவர்களும் பங்கேற்கலாம், வயது வரம்பு இல்லை. திருக்குறள் ஒப்புவித்தல். இந்த முதல் 11 அதிகாரத்தில் ஏதாவது 2 அல்லது 3 அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதில் வரும் அனைத்து குறள்களையும் பார்க்காமல் ஒப்புவிக்கலாம். திருக்குறளில் உங்களுக்கு பிடித்தமான குறள்களை எடுத்துக்கொண்டு அதை பற்றி பேசி அதற்கு தகுந்தாற்போல கதை இருந்தால் அதை சொல்லலாம். அல்லது முதல் 11 அதிகாரத்தில் உள்ள குறள்களில் ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை பற்றி பேசி அதற்குரிய கதையும் கூறலாம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் அதிகாரம் செய் நன்றி அறிதல். இந்த கருத்தை முன்வைத்தும் நீங்கள் பேசலாம். நன்றி கூறுவதன் முக்கியத்துவம் என்ன? அதன் சிறப்பு என்ன? இன்றும் நீங்கள் நன்றியோடு நினைவு கூறும் மனிதர்களை பற்றி பேசலாம். நன்றியை காட்ட என்னென்ன வழிகள் உள்ளன என்பதை பற்றி பேசலாம். உண்மை கதைகள், அனுபவ கதைகள் போன்றவற்றையும் கூறி அதோடு குறள்களையும் பொருத்தி பார்க்கலாம். திருக்குறள் மட்டுமல்லாது இந்த சேனலில் பாடல், நடனம், கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் போன்ற எந்த வகையான திறமையும் நீங்கள் இங்கே வெளிப்படுத்தலாம். இந்த சேனலில் பங்கேற்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை பற்றிய தகவல்களை உங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி.